ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குளோபல்ல அபிஷியலா சைனால ரெட்மி டர்போ 3 சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ஒரு புது ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் சைல இருந்து 8S Gen 3 ஓட ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மென்ட் அண்ட் ஒரு ஸ்டன்னிங்கான டிசைன் ஃபேக்டரோட இந்த மொபைல் குளோபல் ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரண்டே 12256 GB, சைனால 1999 யூரான் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்போ இந்தியன் பிரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 23000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு புது ப்ராசஸரோட ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட வட்டம் ரெட்மி தரப்புல இருந்து டர்போ 3 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியாவுக்கு கூடிய விரைவில் இந்த மொபைல் வரப்போகுது. சோ அதுக்கு முன்னாடி குளோபல்ல இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டிஸ்பிளேல என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, வேற என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதான் ரெட்மி டர்போ 3 பாக்ஸ். முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ல டர்போ 3 நல்ல மேஷுவா நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா நம்ம கையில ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து உங்களுக்கு மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் அண்ட் 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ் குள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் குள்ள சிக்னேச்சர் டூல் அண்ட் சாஃப்ட் கேஸ் யூசர் அண்ட் வாரண்டி புக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி டர்போ 3 குளோபல்ல சைனால அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 12256 GB, 1999 யூரானுக்கு சைனா வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் அப்படியே இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 23000 வருதுங்க. இதை தவிர்த்து ஒரு 4 கலர் வேரியன்ட்டோட உங்களுக்கு ஒரு 4 பேஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஹையரா உங்களுக்கு 1 TB வேரியன்ட்டும் அவைலபிளா இருக்கு. சோ இந்தியன் ரீஜனுக்கு வரும்போது 1 TB வேரியன்ட் வருமா என்ன நமக்கு தெரியல. ஆனா பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 12256 GB, வெறும் ஒரு 23000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ சைனால பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஹாரி பாட்டர் எடிஷன் செப்பரேட்டா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கு செப்பரேட்டா பாக்ஸ் அண்ட் பின்னாடி டிசைன் பேட்டர் எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்ட் ஹாரி பாட்டருக்கு ஏத்த மாதிரி நிறைய எனிவேட்டான டிசைன் பேட்டர் பின்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்க, நிறைய லோகோஸ் வச்சு. சோ இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேக்டர் பாத்துறோம். பின்னாடி உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மென்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பிளைனான டிசைன் ஃபேக்டர்ல ரெட்மி லோகோவோட கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி ஒரு நல்ல கிளிட்டரிங்கான ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி கார்னிங் கொரில்லா கிளாஸ் விட்டரால ஒரு சென்டர்ல பஞ்ச் ஹோல் கேமராவோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். சோ டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் அண்ட் உங்களுக்கு பேக் பாடி எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இதோட டிசைன் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு மேஷுவான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரெட்மி டர்போ 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு ஆம்லன் 68 பில்லியன் கலர் வித் உங்களுக்கு குவாட் ஹெச்டி பிளஸ், 120 ஸ்டஃபர் ஸ்டேட் டவுலி விசன், ஹெச்டிஆர் 10 பிளஸ், 2400 நிட் பிரைட்டரான ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரால டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சென்டர் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கேமராவோட எடுத்துருந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்கு. ஒரு தரமான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் ரெட்மி டர்போ 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 179 கிராம், திக்னஸ் 1.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல ஹைப்பர் ஒயர் சப்போர்ட் வித் உங்களுக்கு IP64 ரேட்டிங், LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட், வைஃபை 6E சப்போர்ட், ப்ளூடூத் 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட ரெட்மி டர்போ 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ 0 to 100 வித்தின் 30 min ஃபுல் ரீச் ஆயிருது. ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான சார்ஜிங் ஸ்பீட் அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப்போட இந்த டர்போ 3 பேட்டரி செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இதுல பாத்தீங்கன்னா 2 சென்சார் தான் உங்களுக்கு. பிரைமரி சென்சார் 50 MP வித் ஒயர் சப்போர்ட்டோட 1.6 அப்பர்ச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 20 MP செல்ஃபி கேமரா, செல்ஃபில 1080 60 ஃப்ரேம் பெர் செகண்ட், பிரைமரி சென்சார 4K 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நிறைய சிறப்பம்சங்கள் இங்க கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ 3X வரைக்குமே சென்சார் ஜூம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரு சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் ரெட்மி டர்போ 3ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் ஒரு புது லேட்டஸ்ட் ப்ராசஸரோட இறக்கிருக்காங்க இந்த போனுக்கு. ஸ்னாப்டிராகன் சைல இருந்து 8S Gen 3 ஒரு 4 ஆர்ம் மார்க்கெட்டோட
2.8 GHz clock speed பண்ணி 8-core octo-core processor எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 735, ஒரு புது chipset, ஒரு புது GPU எடுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த போன்ல செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். உங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட், நிறைய சோசியல் மீடியாஸ், நிறைய வீடியோ கண்டென்ட் பாக்குறதுக்கு செம்மையாவே இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு, லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயமும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இங்க பேசே உங்களுக்கு 12 GB RAM இருக்கு, அதோட போக அவங்களோட ஹைப்பர் ஓஎஸ்மே ஒரு செம்ம ஆப்டிமைஸ். அதை தவிர்த்து இந்த ஒரு லேட்டஸ்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிப்செட் சைட்ல இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட இந்த ஆட்டம் ரெட்மி டர்போ 3 கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி டர்போ 3 இந்தியாவில் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போறாங்க. ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டை ஒரு சக்க போடு போற மாதிரி இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா இதோட வெயிட் வெறும் ஒரு 180 கிராம் கொண்டு வந்துட்டாங்க. இதோட திக்னஸ் 7.8 mm திக்னஸ் தான். டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டாங்க. ஒரு ஹையர் எண்டட் மாடல்ல பாக்குற அது மாதிரி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடுமே 90 hours வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு சார்ஜிங் ஸ்பீடு, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப், கேமராக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுத்து 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. IP68 ரேட்டிமே இருக்கு. அதை தவிர்த்து இதோட பேஸ் வேரியன்ட் 12256 GB தான். இதோட விலை உங்களுக்கு 23000 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஒரு லேட்டஸ்டான ஸ்னாப் டிராகன் ப்ராசர் 8S Gen 3 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு புது GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸ் அண்ட் அல்டிமேட்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் இந்த டர்போ 3. பேருக்கு ஏத்த மாதிரி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட்டோட இந்த வட்டம் ரெட்மி டர்போ 3 குளோபல்ல சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இந்தியா லான்ச் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய இந்த வீடியோ மூலமா கன்வே பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நமக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.